ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ் டைரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. நம்ம சீரீஸ் டைரி சேனலில் வேறு லாங்குவேஜ் சீரீஸ் அப்புறம் படத்தோட ஃபுல் கதையை தமிழில் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது படத்தோட இல்லை சீரீஸோட கதையை தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதோட எக்ஸ்பிளனேஷன் போடுறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஹைண்ட் அவர் ஐஸோட Season 1 Episode 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். லூயிஸ் தூங்கிட்டு இருக்கா. அவள் கனவு கண்டுட்டு இருக்கிறத அடேல் அவள் கனவு மூலியமாக பார்த்துட்ருக்கா. டேவிட் ஆஃபீஸ் வரான், ஆனால் சோகமாக இருக்கான். ஃப்ரான்ஸ் ட்ரிப் முடித்து ஆடம் வரப்போகிறத நினச்சி லூயிஸ் சந்தோஷமாக இருக்கா. டேவிட் ஆஃபீஸ் போனப்புறம் அடேல் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறா, நிதானமே இல்லாமல் இருக்கா. ஆஃபீஸில் டேவிட் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஃபோட்டோவை கவுத்தி வைக்கிறான். ஆடம்காக லூயிஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இயன் ஆடமை கூப்பிட்டு வரான். லூயிஸ் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆடம் அவளுக்காக ஒரு கீச்செயின் வாங்கிட்டு வந்திருக்கான். அதில் ஜெட்டமின்னு எழுதியிருக்கு. ஃப்ரெஞ்சில் ஐ லவ் யூன்னு அர்த்தம். லூயிஸ் எப்போவுமே இயன் மேலே கோவமாக தான் இருப்பாள், ஏன்னா அவளை விட்டு அவன் போயிட்டான்னு. ஆனால் இந்த டைம் அவள் இயன் கிட்ட உனக்காக நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லி அனுப்புகிறாள். லூயிஸும் ஆடமும் பார்க் போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. லூயிஸ் ஆடமை ரொம்ப மிஸ் பண்ணதாக சொல்கிறான். உங்களை விட்டுட்டு ஃப்ரான்ஸ் போனதே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு ஆடம் சொல்கிறான். அப்பா அவன் மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறான். எப்போவாவது மிஸ் பண்ணுவேன், உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், ஆனால் சிலவங்க நம்ம கூட இல்லாமல் இருக்கிறதே நல்லது, இதெல்லாம் நீ பெருசானப்புறம் புரிஞ்சுப்பேன்னு லூயிஸ் ஆடம் கிட்டே சொல்கிறான். சோஃபி வீட்டுக்கு வர்றா. டேவிட் லூயிஸை வேலையை விட்டு தூக்கினதை பற்றி கேட்குறான். டேவிட், நீ அடேல் கூட பழகினதை கண்டுபிடிச்சிட்டான் தானேன்னு கேட்குறான். நான் சொன்னேன்னு சொல்கிறான். எனக்கு அட்வைஸ் வேணாம்னு லூயிஸ் சொல்கிறான். நல்ல வேலை நீ அவங்க ரெண்டு பேரை விட்டு விலகின, விலகிட்டு தானே அப்படின்னு சோஃபி கேட்குறா. அடேல் ரொம்ப பாவம்னு லூயிஸ் சொல்கிறான். டேவிட் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், நிஜமானுமே அடேல் மனநல பாதிக்கப்பட்டவளாக இருக்கலாம்லன்னு சோஃபி கேட்குறான். எனக்கு தெரியும், நீ எனக்காக பாவம் பார்க்க வேணாம், அடேலுக்கு யாருமே இல்லை, அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி சோஃபியை போக சொல்கிறான். சோஃபி ரொம்ப அப்செட்டாக ஆடம் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறா. லூயிஸ் அழுகிறா. ஆடம் கொண்டு வந்த கீச்செயினை அவள் ஆஃபீஸ் கீஸில் மாட்டுறான். அப்போ அடேலோட ஃபைல் டேவிட் கிட்ட ஆஃபீஸில் இருக்கிறது அவளுக்கு ஞாபகம் வருது. லாராவை ஆடமை பார்த்துக்க சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போகிறான். அவள் அங்கே பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே போகிறாள். டேவிட் லாக்கரில் இருந்து அடேல் ஃபைலை எடுத்து எல்லா ரெக்கார்ட்ஸும் பார்க்குறான். அதில் டேவிட் சில விஷயங்களை நோட் பண்ணியிருக்கான். என்ன எழுதியிருக்குன்னா, அடேலுக்கு தெரியக்கூடாததெல்லாம் எப்படி தெரியுது, மரியன் போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல, நல்ல வேலை ப்ரூஃப் இல்லை, லூயிஸ் அவளை என்ன பண்ணுறதுன்னு எழுதியிருக்க பேப்பரை லூயிஸ் கோவமாக கிழிச்சிட்டு அடேல் ஃபைலை எடுத்துகிட்டு போய் அடேல்கிட்டையே கொடுக்குறான். எனக்காக தான் நீ திருடனன்னு நம்பவே முடியலன்னு அடேல் சொல்கிறான். நீ வெஸ்ட்லேண்ட்ஸில் இருந்ததில் இருந்து 10 வருஷம் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு லூயிஸ் சொல்கிறான். நீ எல்லாம் படிச்சிட்டியான்னு அடேல் பதட்டமாக கேட்குறான். நான் படிக்கலை, கரெக்டான ஃபைலை தான் எடுத்தனான்னு பார்த்தேன், அவ்வளோதான்னு சொல்கிறான். அவன் மரியன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பற்றியெல்லாம் எழுதியிருக்கான். இது எல்லாமே அவன் உருவாக்கின மாதிரி இல்லைன்னு லூயிஸ் கேட்குறான். நான் தான் மரியன் அஃபேர் பற்றி முதல்லையே சொன்னனே, மரியன்கிட்டயே அந்த அஃபேர் பற்றியே கேட்டுட்டேன், ஏன்னா நான் தான் பைத்தியம் மாதிரி தெரிகிறேன், அவன் என்ன சொன்னாலும் எல்லாரும் நம்பிடுறாங்கன்னு அடேல் சொல்கிறான். நீ கூட அப்படித்தானே நினைக்கிறேன்னு கேட்குறான். இல்லை, நான் அப்படி நினைக்கல, அவன் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுறான்னு நான் தான் பார்க்குறனேன்னு லூயிஸ் சொல்கிறான். நீ யார் மேலேயும் டிபெண்ட் ஆகாதன்னு சொல்கிறான். நீ ராப் மாதிரியே பேசுகிறேன்னு அடேல் சொல்கிறான். ஆமாம், நான் தான் டைரியில் பார்த்தனே, அவன் இது எல்லாமே முன்னாடியே கெஸ் பண்ணியிருக்கான்னு லூயிஸ் சொல்கிறான். இது எல்லாமே ராப் கிட்ட தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு லூயிஸ் அவள் ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போய் அவள் வரைஞ்ச ஃபாரஸ்ட்டை காமிக்கிறான். என் லைஃப்பில் அந்த எஸ்டேட் ஃபேரி டேல் மாதிரி, ஆனால் ராப் வந்துட்டு போனதில் இருந்து நாங்கள் அங்கே போகிறதில்ல, டேவிட் அதை விற்கவும் விட மாட்டேங்கிறான்னு அடேல் சொல்கிறான். எனக்கு புரியலன்னு லூயிஸ் கேட்குறான். டேவிட் தான் ராபை கொண்டுட்டான்னு நினைக்கிறேன்னு அடேல் சொல்கிறான். லூயிஸ் ஷாக் ஆகிறான். டேவிட், நான் ராப் சொல்கிற எல்லாமே கேட்குறேன்னு அவன் மேலே பொறாமப்பட்டான். நான் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் ஒரு நாள் திடீர்னு அவனை காணும். டேவிட் அவன் கிளம்பிட்டான்னு சொன்னான், ஆனால் ராப் அப்படி சொல்லாமல் போக மாட்டான்னு அடேல் சொல்கிறான். இதெல்லாம் நீ டேவிட்ட கேட்டியான்னு லூயிஸ் கேட்குறா. கேட்டாலும் அவன் போய் தான் சொல்ல போகிறான்னு அடேல் சொல்கிறான். ராப் ஃபேர்டேல தான் எங்கேயோ இருக்கான்னு சொல்கிறியான்னு லூயிஸ் கேட்குறா. அவன் உயிரோடு இருந்தா இப்படி காணாமல் போயிருக்க மாட்டான்னு அடேல் சொல்கிறா. ஃப்ளாஷ்பேக்கில் ராபோட பாடி அந்த குழிக்குள்ளே கிடக்கிறத காமிக்கிறாங்க. டேவிட் எட்டி பார்த்துட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த நாள் நைட் ஆடமை தூங்க வச்சுட்டு லூயிஸ் ராப் டைரியை படிக்கிறா. ராப் ரீஹாப் சென்டரில் இருந்து வந்தும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறான். அவன் அக்கா அலிசா கிட்டே இருந்து காசை திருடிட்டு போகிறான். லூயிஸ் டைரியை படிக்கிறத அடேல் கனவு மூலியமாக பார்த்துட்ருக்கா. அந்த டைரியில் நான் அடேல் பார்க்க போகிறேன், எனக்கு அவளை மாதிரி யாருமே பிடிச்சது இல்லைன்னு ராப் எழுதியிருக்கான். ட்ரக்ஸ் வாங்கிட்டு அடேல் ஊருக்கு போகிறான். லூயிஸ் டைரி படிக்க படிக்க அப்படியே தூங்கிடுறான். கனவுல ஆடம் வரான்.
அப்போ அங்கே வர்ற ரெண்டாவது கதவை லூயிஸ் ஓப்பன் பண்ணுறா. அவளோட ஆத்மா அவள் உடம்பை விட்டு வெளியே வருது. அவளோட ஆத்மா ஆடம் ரூமில் இருக்குது. ஆடமை அவன் ரூமை அவளால் பார்க்க முடியுது. ஆனால் அவள் உடம்பு தூங்கிட்டு தான் இருக்குது. திடீர்னு தூக்கத்தில் இருந்து அடேல் மாதிரியே எழுந்திருக்கிறான். கையை பார்த்துட்டு கனவு இல்லைன்னு உணர்றான். ஆடம் ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறா. அவள் கனவுல பார்த்த எல்லாமே அப்படியே இருக்குது. இது எல்லாத்தையுமே அடேல் அவ கனவுல பார்த்துட்டு இருக்கா. லூயிஸ் டைரியை கண்டினியூ பண்ண வரா. ஆனால் அதுக்குள்ளே சில பேஜஸை கிழிஞ்சு இருக்கிறத பார்க்குறா. இன்டர்நெட்டில் ராப் பற்றி தேடுறா. ஆனால் எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. அவங்க அக்கா அலிசா நம்பர் தேடி எடுக்கிறா. கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. டேவிட் வந்திருக்கான். வந்து ஆஃபீஸ் கீஸை கேட்குறான். கீயையும் ஃபைலையும் கொடுன்னு சொல்கிறான். எனக்கு நீ என்ன சொல்கிறேனே தெரியலன்னு லூயிஸ் வேணும்னே சொல்கிறான். ஆஃபீஸ் கீஸை லூயிஸ் ரிட்டர்ன் பண்ணுறா. நீ தான் வந்து அடேல் ஃபைலை எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு தெரியும். சிசிடிவி கேமராவில் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறான். முடியாது, என்ன பண்ணுவ, போலீஸ் கூப்பிடுவியா, கூப்பிடுன்னு சொல்கிறான். ஆனால் டேவிட் தயங்குறான். எனக்கு தெரியும், உன்னால் போலீஸ்க்கு போக முடியாதுன்னு சொல்கிறான். ஃபைலை அடேல் கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்கிறான். எங்களை விட்டு தள்ளியே இருன்னு டேவிட் மிரட்டுறான். நீ தலையிட்டுட்டே இருந்தால் உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போகிறான். இதையும் அடேல் கனவுல பார்த்துட்டு இருக்கா. அடேல் டேவிட்க்கு சமைச்சு வச்சிருக்கா. கரெக்டாக டேவிட் வரான். கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறான். நான் இப்போ தான் வருவேன்னு தெரிஞ்ச மாதிரியே சொல்கிறேன்னு டேவிட் கேட்குறான். எப்போ தான் நீ நடிக்கிறத நிறுத்த போகிற, உனக்கு லூயிஸ் யாருன்னு முன்னாடியே தெரியும் தானேன்னு கேட்குறான். உனக்கு எப்படி எல்லாமே தெரியுதுன்னு கேட்குறான். நீ சொல்கிறது ஒன்றுமே புரியலன்னு அடேல் சொல்கிறா. நீ நடிக்கிறத நிறுத்து, லூயிஸை விட்டுருன்னு சொல்கிறான். அடேல் அதை கண்டுக்காமல் சாப்பிட்ருக்கா. எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு டேவிட் கேட்குறான். அடேல் கோவமாகறா. ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறான். இதுக்கு மேலே முடியாதுன்னு டேவிட் சொல்கிறான். அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு அடேல் சொல்கிறான். எனக்கு நீ யாருன்னே தெரியலன்னு டேவிட் சொல்லிட்டு போகிறான். அடேல் சாப்பிட்ட எல்லாத்தையும் துப்பிட்டு பழசை நினைக்கிறான். இதை நீ யார் கூடையாவது பண்ணியிருக்கியான்னு ராப் கேட்குறான். இல்லை, உனக்கு தான் முதல்ல சொல்லியிருக்கேன்னு அடேல் சொல்கிறான். நீ தான் என்னை நம்புவேன்னு சொல்கிறான். எனக்கு பயமாக இருக்குன்னு ராப் சொல்கிறான். நம்ம இதை பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்கிறான். இல்லை, நம்ம இதை பண்ணணும்னு அடேல் சொல்கிறான். ரெண்டு பேரும் படுத்துட்டு ஃபிங்கர்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு தூங்குறாங்க. ரெண்டு பேரோட ஆத்மாவும் வெளியே வருது. அடேலோடது பிங்க், ராபோடது ப்ளூ கலர். ரெண்டு ஆத்மாவும் வெளியே போய் வீடு, எஸ்டேட், ஃபாரஸ்ட் எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருக்குது. ஆத்மா எங்கெல்லாம் போகுதோ அதை தூக்கத்தில் இவங்க உடம்பு உணருது. திரும்ப ஆத்மா அவங்க உடம்புக்கு வந்தனே மூச்சு நின்று எந்திரிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க. ராப் இது செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இது என்னன்னு ராப் அடுத்த நாள் நெட்டில் பார்க்குறான். இதுக்கு பேர் தான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். உடம்பை விட்டு ஆத்மா மட்டும் வெளியே வரும். ஆனால் அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க. அந்த ரெண்டாவது கதவை கனவுல திறக்கும்போது அவங்க ஆத்மா உடம்பை விட்டு வெளியே வருது. இதை அடேல் ராபுக்கு சொல்லித்தரா. இது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசை இல்லையான்னு ராப் கேட்குறான். இல்லை, அப்படி ஆகிறத நான் மாற்ற விரும்பலைன்னு அடேல் சொல்கிறான். உங்கள் அப்பா அம்மா அந்த தீயில மாட்டினப்ப நீ இதை தான் பண்ணிட்டு இருந்தியான்னு ராப் கேட்குறான். ஆமாம், என் உடம்புல இருந்திருந்தா அவங்கள காப்பாற்றிருக்கலாம்னு அடேல் சொல்கிறான். அதை விடு, எவ்வளோ தூரம் போயிருக்கான்னு ராப் கேட்குறான். முதல்ல கொஞ்சம் தூரம் தான் போக முடிஞ்சுது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப தூரம் போகலாம்னு அடேல் சொல்கிறான். ஆனால் நீ போக நினைக்கிற இடம் நீ ஆல்ரெடி பார்த்த இடமா இருக்கணும்னு சொல்கிறான். இது டேவிட்க்கு தெரியுமான்னு ராப் கேட்குறான். அவனுக்கு இது புரியாது, நீயும் சொல்லாதேன்னு அடேல் சொல்கிறான். டேவிட் காரில் வரான். ராப் அதை ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். அடேல் ராபை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். லூயிஸ் ராபோட அக்கா அலிசாவுக்கு ஃபோன் பண்ணி ராபை பற்றி கேட்குறான். அவன் வெஸ்ட்லேண்டில் இருந்து வந்த கொஞ்ச நாள்லேயே ஓடி போயிட்டான். அவன் போய் 10 வருஷம் ஆச்சுன்னு அலிசா சொல்கிறான். அவன் செத்திருந்தா கூட சந்தோஷந்தான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றான். லூயிஸ் அடேல் கூட டேவிட் கூட நடந்த எல்லாத்தையும் நினைக்கிறான். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி வந்த நியூஸ் எல்லாம் பார்க்குறான். நியூஸில் அடேலோட அப்பா அம்மா டேவிட் அடேலோட ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்காததாகவும் டேவிட் ஃபேமிலிக்கு பண கஷ்டம் இருந்ததாகவும் போட்டிருக்கு. லூயிஸ் டேவிட்டை தப்பாக நினச்சி போலீஸ்க்கு டேவிட் தான் ராபை கொண்டான் ஒரு லெட்டர் போட்டுடுறா. அந்த நாள் நைட் ஆடமை தூங்க வைக்கும் போது லூயிஸும் தூங்கிடுறா. அந்த செகண்ட் டோரை ஓப்பன் பண்ணுறா. அவள் ஆத்மா அவளை விட்டு வெளியே போகுது. அவள் வீட்டை விட்டு வெளியே போய் லாரா வீட்டுக்கு போகுது. அங்கே லாரா பாப்கார்ன் சாப்பிட்டு டிவி பார்க்குறான். அதுக்குள்ளே லூயிஸ் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்து பயந்து ஆடம் எழுப்புறான். லூயிஸ் ஆத்மா திரும்ப அவள் உடம்புக்குள்ளே வந்து எந்திரிக்கிறா. ஆடம் பயந்து அழுகிறான். லூயிஸ் லாரா வீட்டுக்கு போகிறா. ஏன்னா அவள் கனவுல பார்த்தது உண்மையாகவே நடக்குதான்னு பார்க்க போகிறான். ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பற்றி லூயிஸ்க்கு தெரியாது. அங்கே போய் பார்த்தா ஒரு டீட்டெயில் மாறாமல் எல்லாமே அவள் ஆத்மா பார்த்த மாதிரியே இருக்குது. லூயிஸ் அவள் வீட்டுக்கு வரா. அப்போ தான் லூயிஸ் முழித்தது அடேல அன்னைக்கு எழுப்பும்போது முழித்ததும் ஒரே மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறான். டேவிட் எழுதி வச்சது
அடேல் சில விஷயங்கள் சொன்னது எல்லாமே நினச்சி பார்க்குறான். அப்போ தான் அடேல் லூயிஸ் வாழ்க்கையில் டேவிட் வந்தப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கான்னு லூயிஸ்க்கு தெரிய வருது. அவள் பார்த்தனால தான் லூயிஸ் கூட ஃப்ரெண்டாக ஆனான்னு தெரிய வருது. லூயிஸ் செம கோவமாகறான். இதோட எபிசோட் 5 முடியுது. எபிசோட் 6 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். பாய்.